ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, கஸ்டமர் வந்து மைலேஜ் வரலன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, வண்டிக்குள்ள மைலேஜ் வருதா இல்லையான்றது நம்ம எப்படி செக் பண்ணோம், அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காட்ட போகிறேன். இன்னும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்பார்க் ப்ளக் வந்து கழட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மைலேஜ் வருதா இல்லாத நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். அப்படின்னா பாருங்கள், நான் கட்டுறேன். இதான் வந்தோம்னா இந்த வண்டியுடைய ஸ்பார்க் ப்ளக்கு தெரிதுங்களா, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்குது, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே வந்து மைலேஜ் வந்து இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது. பட் ஆனால் இது கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க மைலேஜ் வரல அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நம்ம ஸ்பார்க் ப்ளக்கை மட்டும்தான் வச்சுட்டு நம்ம வந்து டிசிஷன் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஸ்பார்க் ப்ளக் தெரிஞ்சதுன்னா, ஸ்பார்க் ப்ளக்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, டியூனிங் வந்து கரெக்டாக இருக்குது, ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டாக இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்றது தெரிஞ்சுது. கரெக்ட். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து சான்சஸ் வந்து இருக்குது. வண்டிக்குள்ளே வந்து கிளச் வந்து எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணிக்கணும், கிளச் நல்லாயிருக்கா போயிருக்கான்னு செக் பண்ணணும், பெல்ட் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வண்டிக்குள்ள வந்து நார்மலாக ஜென்ரல் செக்அப் பண்ண மாதிரி, வண்டிக்குள்ளே ஹியர்லாம் கம்மியாக இருக்கா இல்லைன்றது நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து என்னென்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம ஜென்ரலாக செக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து வண்டிக்குள்ளே வந்து மைலேஜ் வருதா இல்லைன்றது நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து சொல்ல முடியும், சரிங்களா. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்பார்க் ப்ளக் வச்சு நம்மளுக்கு வந்து எப்படி செக் பண்ணுறது மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து நம்ம வேறு விஷயங்களை கூட எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேரா பார்க்கணும்னா நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.